எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். ஐக்கிய நாடுகள் சபை அனைத்து உறுப்பு நாடுகளினதும் கரிசனைகளை பிரதிநிதித்துவம் செய்ய வேண்டும். இலங்கை வலியுறுத்தும். ஐக்கிய நாடுகள் அமைப்பு அனைத்து உறுப்பு நாடுகளினதும் கரிசனைகளை பிரதிநிதித்துவம் செய்ய வேண்டும் என இலங்கை வலியுறுத்தியுள்ளது. ஐக்கிய நாடுகள் அமைப்பிற்கான இலங்கை வதிவிட பிரதிநிதி மொகான் பீரிஸ் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். ஐக்கிய நாடுகள் அமைப்பின் 75th பொதுச்சபை கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றிய போது அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் அமைப்பு அனைத்து நாடுகளையும் பிரதிநிதித்துவம் செய்யும் வகையில் செயல்பட வேண்டியது அவசியமானது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஐக்கிய நாடுகள் பிரகடனத்தின் பிரகாரம் வெளிப்படை தன்மையுடன் ஐக்கிய நாடுகள் அமைப்பு செயல்பட வேண்டியது இன்றியமையாதது என அவர் தெரிவித்துள்ளார். பரஸ்பர மரியாதை மற்றும் புரிந்துணர்வுடன் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டியது மிகவும் அவசியமானது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பயங்கரவாதம், குரோத பேச்சு, இனவாதம், பொய்யான தகவல் பிரச்சாரம் உள்ளிட்ட சில பிரச்சனைகள் உலக சமாதானத்திற்கு அச்சுறுத்தலாக அமைந்துள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். பயங்கரவாதம் குறித்த பொதுவான வரைவிலக்கணத்தை ஐக்கிய நாடுகள் அமைப்பு ஏற்றுக்கொள்வதில் தோல்வியடைந்துள்ளது என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். சர்வதேச பயங்கரவாதம் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் அமைப்பின் அணுகுமுறை திருப்தி அடையக்கூடிய வகையில் இல்லை என அவர் தெரிவித்துள்ளார். சுதந்திர தினத்தன்று சிங்களத்தில் மாத்திரமே தேசிய கீதம் பாடப்படும். பாதுகாப்பு செயலாளர் அறிவிப்பு. தேசிய கீதம் சிங்கள மொழியில் மாத்திரமே பாடப்படும் என பாதுகாப்பு செயலாளர் கமல் குணரத்ன தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 4th சுதந்திர தினத்தை முன்னிட்டு இடம்பெறும் நிகழ்வில் சிங்கள மொழியில் மாத்திரமே தேசிய கீதம் பாடப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். சுதந்திர தின நிகழ்வு இடம்பெற உள்ளமை தொடர்பில் தெளிவுபடுத்தும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இம்முறை நிகழ்வில் தமிழ் மொழியில் தேசிய கீதம் பாடப்படாதென அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சீனாவில் தயாரிக்கப்படும் ரயில் எஞ்சின்களால் பொதுமக்களின் பாதுகாப்புக்கு ஆபத்து. சீனாவில் தயாரிக்கப்பட்டு இலங்கையில் சேவையில் ஈடுபடுத்தப்படும் தொடருந்து பட்டிகள் அடங்கிய தொடருந்து இயந்திரங்களை இயக்குவதற்கு சாரதிகள் மறுப்பு தெரிவித்துள்ளனர். இந்த புறக்கணிப்பு குறித்து தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக லோகோமோட்டிவ் இயந்திர செயற்பாட்டாளர்கள் சங்க செயலாளர் இந்திக்க தொடங்குட தெரிவித்துள்ளார். தொடருந்து இயந்திரங்களின் தடையாளி, அதாவது பிரேக்கை அழுத்தும் பொழுது சீனாவில் தயாரிக்கப்படும் தொடருந்து பட்டிகள் சிறிது தூரத்துக்கு சென்று நிறுத்தப்படுகின்றன என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது பொதுமக்களின் பாதுகாப்புக்கு ஆபத்தானது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே கடந்த செப்டம்பர் மாதத்திலும் இது தொடர்பான முறைப்பாடு செய்யப்பட்ட நிலையில் அப்போதைய அமைச்சர் காமனி லோகுகே இது தொடர்பான அறிக்கை ஒன்றை கோரியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு அரசாங்கத்தால் பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய கோரிக்கை. 73rd சுதந்திர தினத்தை முன்னிட்டு வீடுகள், அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் வாகனங்களில் தேசிய கொடியை பறக்கவிடுமாறு அரசாங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. இன்று திங்கட்கிழமை முதல் எதிர்வரும் 7th வரை ஒரு வாரத்துக்கு தேசிய கொடியை பறக்கவிடுமாறு தேசிய பாதுகாப்பு உள்நாட்டு அலுவலர்கள் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ அமைச்சு தெரிவித்துள்ளது. அரச நிறுவனங்களின் கட்டிடங்கள் எதிர்வரும் 3rd முதல் 4th ஒளி விளக்குகளால் அலங்கரிக்குமாறும் அரசு நிறுவனங்களின் தலைவர்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். இதேவேளை சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் மரக்கன்றுகள் நடும் திட்டம் செயல்படுத்தப்படும் என தேசிய பாதுகாப்பு உள்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன்படி பொது கிடங்கில் அரசு திணைக்கள வளாகங்கள் மற்றும் ஒவ்வொரு வீட்டிலும் தேசிய நலன் கருதி மரக்கன்றுகளை நடுகை செய்வது குறித்து பரிசீலிக்க அரசு நிறுவனங்களின் தலைவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. யால் வேலடையில் பதற்றம், போலீசார் குவிப்பு. வேலணை பிரதேச செயலாளர் எஸ் சேதிநாதனின் இடமாற்றத்துக்கும் புதிய செயலாளர் என்ற கடமைகளை பொறுப்பேற்கும் நிகழ்வுக்கும் எதிர்ப்பு தெரிவித்து பிரதேச செயலக வாயிலை மூடி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். எனினும் பேருந்தில் போலீசார் வந்திறங்கி ஆர்ப்பாட்டக்காரர்களை கைது செய்வோம் என எச்சரித்ததால் அங்கு பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. வேலணை பிரதேச செயலாளர் எஸ் சோதிநாதனுக்கு இன்று நடைமுறைக்கு வரும் வகையில் வவுனியா வெண்கல செட்டிக்குளம் பிரதேச செயலாளராக இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் வவுனியா வெங்கல செட்டிக்குளம் பிரதேச செயலாளர் எஸ் சிவகரன் வேலணை பிரதேச செயலாளராக மாற்றப்பட்டார். இந்த நிலையில் புதிய பிரதேச செயலாளர் இன்று காலை கடமைகளை பொறுப்பேற்கவிருந்த நிலையில் பிரதேச மக்கள் பிரதேச செயலக வாயிலை மூடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதனை அறிந்த போலீசார் இன்று முற்பகல் 10 பேருந்து ஒன்றில் வந்திறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டோரை கைது செய்வோம் எனவும் கலைந்து செல்லுமாறும் தெரிவித்துள்ளனர். அதனால் அங்கு பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது. அத்துடன் புதிய பிரதேச செயலாளரை கடமையேற்க வைக்கும் நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படுகின்றன. நாட்டின் பல இடங்களில் தங்கம் உள்ளிட்ட அரிய வகை உலோகங்கள் செல்வந்த நாடாக மாறவுள்ள இலங்கை.
இலங்கையில் தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இடங்களில் ஒரு டன் பாறைக்குள் 5 முதல் 10 கிராம் அளவிலான தங்கம் காணப்படுவதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் புவிசர்தவியல் தொடர்பான மூத்த பேராசிரியர் அதுல சேனாரத்ன தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், இலங்கையில் சில பிரதேசங்களில் தங்கம் கண்டறியப்பட்டுள்ளது. நாட்டில் கண்டறியப்பட்ட தங்கத்தின் அளவானது ஒப்பீட்டளவில் அதிகமானது. இந்தியாவில் ஒரு டன் பாறைக்குள் 0.5 கிராம் தங்கம் கிடைக்கும் நிலையில் ஆப்பிரிக்காவில் ஒரு டன் பாறைக்குள் 100 கிராம் தங்கம் கிடைக்கின்றது. இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள தங்கமானது ஒரு டன் பாறைக்குள் 5 முதல் 10 கிராம் அளவிலானதாக இருக்கின்றது. இதேவேளை 12,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவிலான நிலப்பகுதியில் விலை மதிப்புள்ள பாறைகள் உள்ள வளையமும் கண்டறியப்பட்டுள்ளது. மத்திய, ஊவா, கிழக்கு மற்றும் தென் மாகாணங்களை உள்ளடக்கியதாக இந்த வளையம் இருக்கும் நிலையில் இந்த வளையத்தில் தங்கம், செப்பு, நிக்கல், இரும்பு உள்ளிட்ட அரிய உலோகங்களும் காணப்படுகின்றன. மாத்தலை, பதலை, பண்டாரவளை, பலாங்கொடை, ரத்னபுரி, எல்ல, வெள்ளவாய, உசங்கொட மற்றும் சேருவாவில முதலான பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் அகழ்வுகளில் சிறளவில் தங்கம் கிடைத்துள்ளது. எனவே நாட்டில் தங்க சுரங்க கைத்தொழில் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த நிலையில் நாட்டில் தங்க சுரங்க கைத்தொழில் ஆரம்பிக்கப்பட்டால் எதிர்காலத்தில் இலங்கை செல்வந்த நாடாக மாறும் வாய்ப்பு அதிகம் என சமூக அவதானிகள் தெரிவித்துள்ளனர். துறைமுக தொழிற்சங்கங்களுடன் இன்று பேச்சுவார்த்தை நடத்தவுள்ள பிரதமர் மஹிந்த ராஜபக்சே. துறைமுக தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைந்து இன்று பிரதமர் மஹிந்த ராஜபக்சேவை சந்தித்து முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளன. கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தை முழுமையாக துறைமுக அதிகார சபையின் கீழ் கொண்டு வரும் வரை போராட்டத்தை முன்னெடுப்பதாக தொழிற்சங்கங்கள் இறுக்கமான தீர்மானத்தில் உள்ளன. கொழும்பு துறைமுக கிழக்கு முனையத்தை இந்தியாவுக்கு வழங்குவதை நிறுத்துமாறு கோரி தொழிற்சங்கங்கள் முன்னெடுத்து வரும் போராட்டம் 3வது நாளாகவும் நேற்று தொடர்ந்த நிலையில் அது அரசுக்குள் பல்வேறு கருத்து முரண்பாடுகளை தோற்றுவித்துள்ளது. இந்த நிலையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்சே துறைமுக தொழிற்சங்க பிரதிநிதிகளுடன் இன்று முக்கிய பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளார். இலங்கை சுதந்திர சேவகர் சங்கத்தின் தலைவர் சுசந்த இதுகுறித்து கருத்து தெரிவிக்கையில், துறைமுக தொழிற்சங்கங்கள் முன்னெடுத்துள்ள எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் காரணமாக துறைமுக அதிகார சபைக்கும் அரசுக்கும் பாரிய அளவிலான நட்டம் ஏற்பட போகின்றது. இதற்கு நாம் பொறுப்பல்ல, அரசே இதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்கனவே நாடு கடனில் நெருக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் நட்டத்தை ஏற்படுத்தும் தீர்மானங்களை அரசு எடுப்பதன் காரணமாகவே இந்த நிலைமை உருவாகியுள்ளது. இந்த நிலையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்சே எம்முடன் கலந்துரையாட இணக்கம் தெரிவித்துள்ளார். அதற்கமைய இன்று காலை 10 மணிக்கு பிரதமரை சந்தித்து பேசியுள்ளனர். இந்த பேச்சில் எமக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் என நம்புகின்றோம். குறிப்பாக கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையம் முற்றுமுழுதாக துறைமுக அதிகார சபைக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை எமக்கு உள்ளது. ஆனால் அதற்கு இணக்கம் ஏற்றப்படவில்லை என்றால் நாடு தழுவிய போராட்டங்களை முன்னெடுக்கவும் நாம் தயாராக உள்ளோம் என்று குறிப்பிட்டுள்ளனர்.